நான் உங்கள் தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரியோவில் இருக்கிற ஸ்கெட்ச் ஆப்ஷனில் வீடியோ வந்து நம்ம ஃபில்லட்டை பற்றி பார்க்கலாம். ஒரு பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறேன். இப்போ பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து ஃபில்லட். ஃபில்லட்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற கார்னர்ஸை நான் ஸ்மூத் எட்ஜஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ஃபில்லட் ரேடியஸ் கொடுத்து ஸ்மூத்தாக நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதை தான் இப்போ பண்ணலாம். ஸோ நான் டைரெக்டாக சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போகிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிளுக்கு வித் டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். 200, தென் இந்த இடத்துல வந்து 100 அப்படின்ற மாதிரி வேல்யூ கொடுத்துக்கிறேன். தென் ஃபில்லட். ஃபில்லட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்குது, எல்லாமே வேறு வேறு. அதாவது இது வந்து சர்க்குலர், இங்கே இருக்கிறது எல்லாமே எலிப்டிக்கல். ஓகே, சர்க்குலர், சர்க்குலர் ட்ரிம், எலிப்டிக்கல், எலிப்டிக்கல் ட்ரிம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு வந்து சர்க்குலர் ட்ரிம் பார்த்துக்கலாம். அதாவது ஐ மீன் சர்க்குலர் ஃபில்லட். ஃபில்லட் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு லைன், அதாவது வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசன்டல் லைனை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபில்லட் ரேடியஸ் வந்து டிஃபால்ட்டாக அது 8.54 அப்படின்ற மாதிரி எனக்கு வேல்யூ காட்டிகிட்டு இருக்கு. ஸோ எப்படி ஃபில்லட் ஆகிருக்கும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை ஆகிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அதாவது டேஞ்சன்சியாக உங்களுக்கு எப்பயுமே ஃபார்ம் ஆகும். அதாவது அதுதான் ஃபில்லட். ஸோ ரெண்டு லைன்லேயுமே உங்களுக்கு அந்த டேஞ்சன்சி அப்ளை ஆகிருக்கும். ஸோ அதுதான் டைரக்ட் ஃபில்லட். ஃபில்லட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கேன். டேஞ்சன்சி சர்க்கிளில் யூஸ் பண்ணி கூட உங்களால் இது மாதிரி ஃபில்லட் பண்ணிக்க முடியும். அதாவது நான் சர்க்கிளில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணி நான் அந்த ஃபில்லட்டாக கூட என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ரேடியஸ், அதாவது இந்த ஃபில்லட் ரேடியஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நான் 20 கொடுத்துக்கிறேன். தென் நான் ஃபஸ்ட் ஒன் யூஸ் பண்ணியிருந்தேன், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சர்க்குலர் ஃபில்லட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது சர்க்குலர் அப்படின்றது தான் இருக்கும். அதாவது ரெஃபரன்ஸ், அதாவது அந்த ரெக்டாங்கிள் இருந்தது இல்லை, அந்த டாட் பாயிண்ட்ஸ், அந்த ஷார்ப் எட்ஜஸ் பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து ஐடென்டிஃபை ஆயிருக்கும். அதுதான் சர்க்குலர் ஃபில்லட். இங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த டாட் லைன்ஸ் இருக்கா. பட் சர்க்குலர் ட்ரிம் அப்படின்னா என்னன்னா, அதாவது சர்க்குலர் ட்ரிம் ஃபில்லட், இந்த ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணனா என்னுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து எனக்கு ஐடென்டிஃபை ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் சர்க்குலர் ட்ரிம். ஓகே, இந்த லைனை ஜஸ்ட் இது பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சது. இது வந்து சென்டர் ஆக்சிஸ், சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வரும். அப்படி யூஸ் பண்ணலன்னா இந்த லைன் வந்து இருக்காது, டாடாஸ் லைன் வந்து இருக்காது. சேம் இங்கேயும் டிஃபால்ட் ரேடியஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட் ரேடியஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 20. ஸோ இப்போ இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த டி வந்து எனக்கு அப்ளை ஆயிருக்கு. நான் எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த டேஞ்சன்சி பாயிண்டில் மட்டும்தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியுதா, இது வந்து சர்க்குலர் ஃபில்லட். கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். சர்க்குலர் ஃபில்லட் ஒன்று, சர்க்குலர் ட்ரிம் ஃபில்லட், அதாவது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃபில்லட்லேயே. ஸோ ரெண்டு ஆப்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, எனக்கு இங்கே டாடர் லைன்ஸ் காட்டும், அதாவது சர்க்குலர் ஃபில்லட்டில். சர்க்குலர் ட்ரிம் ஃபில்லட்டில் வந்து இந்த இதில் டாடர் லைன்ஸ் வந்து அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகாது. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். எலிப்டிக்கல் ஃபில்லட். எலிப்டிக்கல் ஃபில்லட் இதுலேயும் அதே மாதிரி தான். எலிப்டிக்கல் ஃபில்லட் வந்து அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ ஆகும். எலிப்டிக்கல் ஃபில்லட் கொடுத்துட்டு ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து இங்கே ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ எப்பயுமே உங்களுக்கு எலிப்ஸ் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றது தெரியும். மேஜர் அண்ட் மைனர் ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் எலிப்ஸ் கிரியேட் பண்ணுற இடத்துல. ஸோ அதே தான் இந்த ஆப்ஷன்லையும். நீங்கள் டேஞ்சன்சி பாயிண்ட்டை தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும், பட் உங்களுடைய லென்த்தை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸோட லென்த்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சென்டர், அதாவது மூணு டைமென்ஷன்ஸ் கொடுத்து தான் ஒரு எலிப்ஸோட அந்த எலிப்டிக்கல் ஃபில்லட்டை வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இதுவும் ஒரு இடத்துல எங்கே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, வாட்டர் பாட்டிலோட கீழே இருக்க பாட்டம்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த இங்கே இருக்க ஆப்ஷனில் கோனிக் அப்படின்ற ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். இதுவும் வாட்டர் பாட்டில் கிரியேட் பண்ணுறதுக்காக, அந்த பாட்டம் பேஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக கோனிக் ஷேப்பை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதையும் கோனிக் ஷேப்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே இருக்க எலிப்டிக்கல் ட்ரிம்மை வந்து, அதாவது ஃபில்லட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் காட்ட வேணாம் அப்படின்னா எலிப்டிக்கல் ட்ரிம் ஃபில்லட் அந்த கமாண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஸ்ட்ராங் டைமென்ஷன்ஸாக கொடுத்துக்கிறேன்.
ஓகே ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி இது வந்து எலிப்டிக்கல் ட்ரிம் ஃபில்லட். அதாவது இது மாதிரி தான் டைமென்ஷன்ஸ் கொடுத்து தான் உங்களால் அந்த எலிப்டிக்கல் ஃபில்லட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். எலிப்டிக்கல் ட்ரிம் ஃபில்லட் சேம், அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகாது, மற்றபடி எல்லாமே காமன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும் இருக்காது, மற்றபடி நீங்கள் எல்லா டைமென்ஷன்ஸும் கொடுத்து நீங்கள் ஃபார்ம் அடிக்கலாம். ஓகே ஸோ இதுதான் ஃபில்லட் கமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.